தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா நாசர் அவர்களே, பொதுச் செயலாளர் விஷால் அவர்களே, முருகன் அவர்களே, குழுமியிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும், முன்னாள் இந்நாள் கலையுலகின் ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கேப்டன் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் வீர அஞ்சலியையும், அவர் புகழ் பாடுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நினைவேந்தல் நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தை உள்ளம் படைத்த ஒரு மாமனிதர், கர்ணன் குணம் கொண்ட ஒரு மறு மாமனிதர், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு வள்ளலவர். அவரை பற்றி இரண்டு கருத்துக்களை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் முதன் முதலாக 2014 பதவியேற்றார்கள். பதவியேற்கும் போது அந்த பாராளுமன்ற மைய மண்டபத்திலே ஒருவர் பெயரை மட்டும்தான் அவர் அழைத்து சொன்னார்கள். கேப்டன் விஜயகாந்தை பற்றி தான் அந்த பதவியேற்பு விழாவிலும் அவரை பற்றி பேசினார்கள். இப்போது கூட நம்முடைய திருச்சியிலே வரும்போது கூட இந்தியா ஒரு கேப்டனை இழந்து விட்டது என்று பாடினார்கள். அப்படி பாரத பிரதமருடைய வாழ்த்துதலையும், தமிழ் மக்கள் வந்து எவ்வளவு பேர், எத்தனை லட்சம் பேர் கூடினார்கள் கணக்கே இல்லை, இன்று கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் அவரிடம் வந்து நிற்கின்றார்கள். அப்படி கடையழு வள்ளல், ஏழு எட்டாவது வள்ளல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், 9வது கடைவழு வள்ளல் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். மற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒரு அவரிடம் நான் பல முறை பழகியிருக்கிறேன். அவர் ஒரு குழந்தை உள்ளத்திற்கு சொந்தக்காரர். எத்தனையோ முறை அவரோடு நான் பயணம் செய்திருக்கிறேன். ஒரு வார்த்தை கொடுத்து விட்டால் அதை உயிரை, அவர் ஒரு காம்ப்ரமைஸ் என்ற வார்த்தையே அவரது அகராதியிலே இல்லை. அப்படி காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தால் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறியிருப்பார். அவர் காம்ப்ரமைஸ் செய்ய முடியாததனால் நேரடியாக ஒரு நக்கீரன் பரம்பரையிலே அவர் வந்தவர் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் உள்ளளவும், தமிழ் மக்கள் உள்ளளவும், உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்களும் அவரது புகழ் பாடிக்கொண்டு தான் இருப்பார்கள். அவருக்கு இறப்பே கிடையாது, அவர் வாழ்ந்து கொண்டு தான் நம்மோடு இருப்பார் என்று சொல்லி என்னுடைய நினைவேந்தலை புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.